வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி குழம்பு, ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. இது நாங்கள் வந்து அந்த பாய்கிட்டே சொல்லி அவரே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ஒரு சுடு தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இருந்தாலும் அவரே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் லைட்டாக சுடு தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோட குடல். அவர் தனித்தனியாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இது வந்து ஆட்டு அந்த குடலோட பை இருக்கும் இல்லையா, அது சுடு. இது வந்து நார்மல் குடல்ல க்ளீன் பண்ணிக்கலாம், ஆனால் குடல் மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இதில் வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிடும். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2-3 விசில் வரட்டும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டு, அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடுறேன், 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணுறேன். வதங்குற வரைக்கும் தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொதிக்க வைங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆட்டு குடல், அதையும் ஊற்றி இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் கொதித்தா போதும். அப்புறமா அதில் நான் கொஞ்சம் தேங்காய் பால், தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட வந்து கசகசா கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால் போதும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி போட்டு முடிச்சிட்டேன். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.